பிரச்சனையே என்னன்னா நம்மள ஒரு 55 50 தாண்டிட்டோம் பாருங்க நமக்கெல்லாம் கொடுக்கிறதுன்னா என்னன்னு தெரியும் நம்மளது டூ வே கடன் வாங்கிட்டா நம்மளுக்குலாம் தூக்கமே வராது அது திருப்பி கொடுக்கற வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கற வரைக்கும் தூக்கமே வராது இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த கொடுக்கிறதுனா என்ன வாங்குறதுனா என்னங்கிறதுல ஒன் வே மட்டும் தான் இருக்குது ஒன்லி வாங்குறது மாத்திரம்தான் இது ஒன் வே இந்த ஒன் வே பேசுறதுக்காக ரெண்டு பேர் இவங்க ஒரு பெரிய செய்தியை சொன்னாங்க நீங்க எத்தனை பேர் உள்ள கேட்டீங்கன்னு தெரியல இந்த தடவை பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின அந்த நிகழ்ச்சியை யாராவது பார்த்தீங்களா டிவியில பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் அவார்டு வாங்குறதுக்கு வந்தவங்களையெல்லாம் பார்த்தீங்களா டிவியில ஒரு அம்மா காலில் செருப்பு இல்லாமல் வந்தது அதுக்கு எப்படி திரும்புறதுனே தெரியல ஒரு ஆதிவாசி பெண்மணி அந்த அம்மாவுக்கு பிறந்ததுக்கு அப்பவே குடும்பத்தில் பெரிய வறுமை அப்பா இல்லை படிக்கிறதுக்கு வசதி இல்லை படிக்கிறதுக்கு போய் படிக்க முடியாமல் பாதியில் நின்று போச்சு நின்று போன காரணத்தினால ஒரு சுகாதாரத்துறையில் இந்த குப்பை எழுறாங்க பாருங்க நாம் அவங்களெல்லாம் எப்படி பார்க்குறோம் அந்த குப்பை எழுற இடத்துக்கு போய் அந்த அம்மாவுக்கு ஒரு டெம்பரவரி வேலை கொடுத்துருக்குறாங்க அந்த டெம்பரவரி வேலையில் போய் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற செடிகளை எல்லாம் வச்சு அப்படியே பார்த்து பார்த்து கடைசியில் அந்த செடி அந்த அம்மாவோட பேச ஆரம்பிச்சிருச்சு நுணுக்கமே இதுதான் அந்த அம்மா கிட்ட செடி பேச ஆரம்பிச்சோன்னு இந்த அம்மாவு செடியும் ஒன்னா கலந்த உடனேயும் ஒரு பெரிய பிஎஸ்சி அக்ரி படிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய அறிவை விட இந்த அம்மாவுக்கு 100% அறிவு அதிகம் எந்த மண்ணில் எந்த செடியை வச்சா எப்படி வரும் இந்த மண்ணில் எப்படி செடி வைக்கிறது இதில் எது வச்சா வருங்கிறது மனப்பாடமாக தெரிஞ்சு இது எப்படியோ பிரபலியமாகி அந்த அம்மாவுக்கு அந்த துறையிலேயே வேலையும் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த அம்மா 40 ஏக்கராவுக்கு மேல தானே செடியை வச்சு 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 அந்த 40 ஏக்கராவை மிகப்பெரிய அளவில் காடாகவே மாற்றிருச்சு அந்த ஊரை மழையே வராத ஊரை காடாக மாற்றி அவ்வளவு பசுமையாக மாற்றிருச்சு அந்த அம்மாவை தேடி பிடிச்சி இந்த தடவை ஜனாதிபதி அதுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்குறாங்க காலில் செருப்பு கூட இல்லை ஒரு ஆதிவாசி பெண்மணியினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததுக்கு அந்த அவார்டை பிடிக்கிறது எப்படி வாங்குறதுன்னு தெரியல அந்த அவார்டை வாங்குறது எப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரியல இப்படி பிடிக்குது இப்படி பிடிக்குது ஜனாதிபதியை தொட்டு கும்பிட போகணும்னு ஜனாதிபதி தள்ளி நின்றுக்கிட்டார் நான் தாம்மா உங்களை கும்பிடணும் நீங்கள்லாம் இருக்கிறதுனால தானே நீங்கள்லாம் உங்களுடைய உழைப்பை கொடுப்பதினால்தான் இந்த நாட்டில் இன்னமும் தர்மம் இருக்குதுங்கிறத ஜனாதிபதி தள்ளி நின்றுக்கிட்டார் ஸோ அதைத்தான் இவங்க காமிச்சா அந்த ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க நீங்கள் நல்லா எழுதி முடியுங்க ராமகிருஷ்ணன் ஒருத்தர் சொன்னார் இவங்கெல்லாம் பார்த்தாங்களே இல்லைன்னு தெரியல நான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவருடைய வீட்லேயே போய் அவரை நாங்கள் சந்தித்தோம் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஆய்க்குடின்னு சொல்லி ஒரு குக் கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹால் அது ஹால்னு சொல்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆசாரம்னு சொல்லுவோம்ல அந்த ஆசாரத்தில் அவருக்கு ஒரு பெட் இருக்கும் அந்த பெட்டில் துணியெல்லாம் போட முடியாது அவருனால கையும் அசையாது காலும் அசையாது இதுக்கு மேலே கிடையாது இராணுவத்தில் சேவை செய்கிறதுக்காக போனார் அந்த பயிற்சியில் கயிறை பிடிச்சி மேலே ஏறும்போது அந்த உயரத்திலிருந்து கை தப்பி போய் கீழே விழுந்தார் விழுந்ததில் முதுகந்தண்டு முழுக்க அவருக்கு முறிவாயிருச்சு முதுகந்தண்டு முழுக்க முறிவானதுனால அவரை இராணுவத்தில் எடுத்துக்க முடியல அதுக்கப்புறம் வந்து சில சேவைகள்லாம் செய்ய ஆரம்பித்து உடல் ஊனமுற்றவர்களுக்காக படுத்துக்கிட்டே தான் எல்லாமே படுக்கையில் தான் அவர் என்ன கேட்குறாருங்கிறது இப்படியே திரும்புவார் அப்போ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்ய ஆரம்பித்து அந்த ஆய்க்குடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கராவுக்கு மேலே 10 ஏக்கராவே இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய நகரத்தையும் அவர் நிர்மாணம் பண்ணிட்டார் அதில் முழுக்க முழுக்க உள்ளே யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னால் உடல் ஊனமுற்றவர்கள் மனதில் குழப்பமுடையவர்கள் இந்த மாதிரி பார்வை இல்லாதவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க பெரியவங்களில் இருந்து குழந்தைகள் வரைக்கும் அந்த இடத்துல பயிற்சி கொடுத்து அவன் வாழ்வில் சொந்த காலில் நிற்பதற்காக தனக்கு சொந்த கால் இல்லாவிட்டாலும் அவனுக்கு அறிவை காலை கொடுத்து அவன் வாழ்க்கையில் நிற்க முடியும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காமிச்சிருக்கிறவர் இந்த ராமகிருஷ்ணன்கிறவர் அதனால தான் அவருக்கு இந்த தடவை பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க ஜப்பானில் இருக்கிறவங்க எப்படியோ தெரிஞ்சு போய் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த தனி மனிதனை நம்பி அவர்கள் நன்கொடையாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்பேற்பட்டவங்களெல்லாம் உதாரணமாக சொன்னாங்க வாழ்க்கையில் ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த குற்றாலத்துக்கு போனீங்கன்னா குளிக்கிறதோடு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற இடத்தையும் போயிட்டு வந்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையே மாறிப்போயிரு நான் போய் பார்த்து வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 மாதம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது நாம் செய்கிறதெல்லாம் வேலையே இல்லை அங்கே உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் நம்ம செய்கிறதெல்லாம் வேலையே இல்லை
நம்ம படித்ததெல்லாம் படிப்பே இல்லை. நம்ம வாங்குகிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு வாய்க்கும் நம்மளுடைய நாகரிகத்துக்கு இருக்கிறோம், ஒன்றுமே இல்லாமல் துண்டை மட்டும் போத்திக்கிட்டு நகரவே முடியாமல் ஒரு மனிதன் உலகத்திலேயே பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறார்னா, வாழ்க்கையில் இறைவன் அவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ, அவர் படுத்திருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் பெறுவது எப்படி என்று